நான் வந்து ஆக்சுவலாக நடிக்கணுங்கிற ஒரு ஐடியாலேயே நான் இருந்ததில்லை. பட் யதார்த்தமாக நடிக்க வந்தேன். மியூசியம் ஒர்க்கில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சந்தோஷ் டார்லிங்க்கு கால் பண்ணி, நீ தான் கௌதம்க்கு ஃப்ரெண்டாக பண்ணுற அப்படின்னே கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்தேன், ஒன்றுமே பேசலை. சரி கலாய்க்கிறாரா, சொல்லுங்கள் டார்லிங் அப்படின்னே, நீ தான் பண்ணுற வந்துரு அப்படின்னாரு. அன்றைக்கி தான் தீபாவளிக்கு போயிருந்தேன், அப்போ நைட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த ஃபீல்டில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு கிடைக்காது. அதை அவர் என்கிட்ட என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல, ரொம்ப நம்பிட்டார். ஆனால் நான் நிறையா சொதப்புனேன், அது வேறு விஷயம். அப்படியே பார்ப்பார், ஷார்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கேமராவை பார்த்துட்டேன் அப்படின்னு. நானா? ஆமாம், நீ தான் கேமரா பார்த்து. அந்த ஷூட்டில் அடிக்கடி கேமராவை பார்க்குற வேணாம், அதுக்கப்புறம் தான் தெரியும் கேமராவை பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ என்ன தப்பு பண்ணாலும் ஒரு கோபத்தை காட்டாமல் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி, அதை யானவேல் சாரும் அப்படி தான், அவர் என்ன நம்புறான்னு தெரியல. இப்போ கூட ஒரு படத்துக்கு கேட்டாங்க டேட் இல்லை அப்படின்ட்டு, அப்படியே பார்த்தாரு, டேட் இல்லையா அப்படின்னாரு. உண்மை வேறு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தனால என்னால் நடிக்க முடியல, அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார், இன்னும் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ இப்போ கூட வந்து ஒரு டைம் கன்ஃபியூஷனில் வந்து இங்கே வராமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், இப்போ ஃபோன் போட்டு கத்தி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பறந்து வந்திருக்கேன். ஸோ படம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இப்போ நானே தனியாக தான் போய் பார்ப்பேன், என் பொண்டாட்டி தனியாக போய் பார்ப்பா. ஸோ அது மாதிரி தான், ஏன்னா நான் இப்போ வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன், அப்படியே கடைசியாக பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இன்னமே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ ஏன்னா அவருக்கு வச்சிருக்க, அவருக்கு கிளாமர் சீன் வச்சா பரவாயில்ல, எனக்கு ஏன் சார் வச்சுக்கணும் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் வச்சிருக்காரு படத்தில். ஸோ ஆனால் உள்ளே வந்தால் ஒரு 2 மணி நேரம் லைஃப்பில் இருக்க ப்ரெஷர் எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த ட்வீட்டெல்லாம் நிறைய, இப்போ ட்வீட் சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம். வெளியில் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய போராளிகள் என்ன இப்படி படம் எடுத்திருக்காங்கன்னு. இந்த விஷயங்கள்லாம் ஓப்பனாக இருந்துட்டாலே வந்து ஊருக்குள்ளே பாதி பிரச்சனை வந்து நடக்காது, அதை மறைக்க 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 தான் விபரீதமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இது மாதிரி படத்தையும் வந்து வரவேற்கணும். எங்கிட்ட கூட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ இந்த படத்துலலாம் நடிக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளவோ படத்தில் கொலை பண்ணுறாங்க, கழுத்து இருக்கிறாங்க, அந்த படத்துலலாம் நடிக்கிறாங்க, இந்த படத்தில் நடிக்கச்சா என்ன அப்படின்னு. ஸோ எனக்கு பேச வராது அவ்வளோவா ஸ்டேஜில். ரொம்ப நன்றி.